உலகத்துல நான் நினைக்கிற அளவுல எங்கேயுமே இல்லை நவீன அப்படியான இடம், உலகத்துல எங்கேயுமே இல்லை அப்படியான இடம். அப்படியே மார்பிள் மாதிரியே அப்படியே பளிச்சுன்னு இருக்குமா, அதாவது எந்த விதமான கலங்களும் இல்லாம. இலங்கையில் உள்ள மிக நீளமான பாலம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓ ஆட்டடா, சம்பமடியா இருக்கு. வணக்கம், இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போகுது. என்ன சொல்ல போறீங்க, சுத்தி பார்க்க போறோம். அதாவது திருகோணமலையில நீங்க பார்க்கக்கூடிய மிக முக்கியமான, கண்டிப்பாக திருவண்ணாமலையில் இந்த இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த இடங்களை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சுற்றி பாருங்கள். தவற விட்டீங்கன்னா வருத்தப்படுவீங்க. எங்களால் முடிந்த இடங்களை, போக முடிஞ்ச இடத்தை நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். கண்ணியா வெண்ணி ஊற்று ஒரு சிறப்பான இடம் திருவண்ணாமலையில். வாங்க, போகிறதுக்கு முதல்ல பாருங்கள், இந்த பார்க்கிங் கிட்ட இவ்வளவு கடைகள் இருக்குது. இந்த இடம் வந்து உல்லாச பயணிகள் வரதுக்கு மிக முக்கியமான ஒரு இடமா இருக்கு, அதனால தான் இவ்வளவு கடைகள் இருக்கு. கன்னியா வெந்நீர் ஊற்று ஒரு சிறப்பான இடம், ஒரு வித்தியாசமான ஆச்சரியமான இடமும் கூட. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நம்ம வீடியோலையும் இதை பார்க்கணும் பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அந்த நானும் கூட முதல் தடவை தான் பார்க்குறேன், கேள்விப்பட்டிருக்கேன். நேராக வந்து முதல் தடவை பார்க்க போறேன். வாங்க, அதை உங்களோட பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஏழு கிணறுகள் இப்படி இருக்கு. இப்படியான ஏழு கிணறுகள் இருக்குது. இந்த ஏழு கிணறுகளையும் வந்து வித்தியாசம் வித்தியாசமான அளவில் சுடு தண்ணீர், அதாவது பார்த்திங்கன்னா இந்த கிணறு கூட ஒரு ஆழம் குறைஞ்ச கிணறு தான். இது வந்து கிட்டத்தட்ட சொல்கிறாங்க 2 அடியிலேருந்து 3 அடி இருக்குமா, நாலு அடிக்குள்ளே இருக்கும் என்ன, 4 அடிக்குள்ளே உள்ள கிணறு தான் இந்த கிணறு. இந்த கிணத்துல பார்த்திங்கன்னா இந்த தண்ணி பார்த்திங்கன்னா சுடுது, சுடு சொல்லி பாருங்க. சொல்லி பாருங்க, இதை போல் ஆச்சரியம் நீங்கள் எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. இந்த தண்ணீர் வந்து நாம் குளிக்கிற குடிக்கிற அளவான சூடாகவே இருக்கும். இதுதான் இங்கே இருக்கிற அந்த கிணத்துல இருக்கிற சிறப்பு, இங்கே இருக்கிற கிணறுகளில் இருக்கிற சிறப்பு. இதுதான் இதில் ஏழு கிணறுகள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 2 கிணறு இருக்குது. இந்த 2 கிணத்துக்கும் இடையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிணத்துக்கும் இடையில், அதாவது இங்கே இருக்க 7 கிணத்துக்கும் இடையில் வந்து தண்ணீருடைய வெப்பநிலையில் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு கிணத்துக்கும் ஒவ்வொரு விதமான தண்ணீர் வெப்பநிலை. இந்த கிணத்தினுடைய தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் அதோட கொஞ்சம் சூடு கூட இருக்குது, கூட இருக்குது. அதாவது இந்த 7 கிணத்துக்கும் வித்தியாசமான வெப்பநிலையில் தான் தண்ணீர் இருக்கும். இங்கே வந்து எல்லாருமே குளிப்பாங்க. இந்த கிணத்து வந்து எப்படி ஆச்சரியம் சரியாக சொல்லுது, அதாவது எந்த நேரமே சூடாகவே இருக்குமா இந்த கிணத்துடைய தண்ணிகள். அதாவது இந்த கிணத்துடைய ஆழம் பாருங்கள், ஆழம் கூட அவ்வளோ இல்லை, 2 அடியிலேருந்து 3 அடி 4 அடி ஆக மிஞ்சினா 4 அடி தான் இதோடைய ஆழமே. ஒரு சின்ன பிள்ளை குளிக்கும், தண்ணி நிறைஞ்சி வழியும். எவ்வளோ அள்ளினாலும் தண்ணி குறையாது, அது எவ்வளோ அள்ளினாலும் குறையாது. பாருங்கள், ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வந்து போகிறாங்க, அத்தனை பேர் வந்து தண்ணி அள்ளியும் இந்த கிணத்துலேருந்து தண்ணியினுடைய ஆழமும் குறையலை, அதோடைய சூடும் குறையலை. இதில் பார்க்கும்போது வினோத் கொஞ்சம் வெக்க கூட இருக்குது. வினோத் சூடு, இது சூடு கொஞ்சம் அள்ளுங்க இதில் தண்ணி. வெளியில ஊத்தணும். இந்த 7 கிணற்றிலிருந்தும் வித்தியாசம் வித்தியாசமான வெப்பநிலையில் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இது 100 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் வற்றாமல் இந்த தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது என்றால் மிகப்பெரிய ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு விடயம்தான். இந்த இடம் யாரால் உருவாக்கப்பட்டது, எதற்காக உருவாக்கப்பட்டது என்ற பல கேள்விகள் இருக்கும். இதிகாசங்கள் அல்லது புராண சில கதைகளில் கூறப்படுகிறது, ராவணனுடைய அம்மா இறந்த பின்பு அவருடைய இறுதி கிரியைக்காக அந்த நிகழ்வுகளுக்காக இந்த 7 சுடுதண்ணி கிணற்றையும் உருவாக்கியதாக சொல்லப்படுகிறது. இதையும் தாண்டி இதே போன்ற ஒரு இடம் உலகத்தில் இருக்கிறதா என்று இதுவரைக்கும் எனக்கு தெரிந்தில்லை. இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு காணொளியில கூட நான் இவ்வாறான ஒரு இடத்தை பார்த்ததே இல்லை. இந்த அதிசயம் தரக்கூடிய இடத்தை மிக அழகாக பராமரிக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. ஆனா இந்த இடத்துக்கு நாங்கள் வந்த பொழுது மிக கவலையை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. மக்கள் அதிகமாக இதில் இருக்கிற தண்ணீரை விரயமாக்குவது, இங்கு வந்து குளிப்பது, இது போன்ற விடயங்களை பார்க்கும்போது கொஞ்சம் கவலையாக இருந்தது. இதனுடைய
உண்மைத்தன்மை அல்லது அவருடைய புனிதத்தன்மை கெட்டுவிடக்கூடிய அத்தனை விடயங்களும் இங்கு நடப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதற்கு யார் பொறுப்போ, இதனை சரியான முறையில் பராமரிக்க வேண்டிய கடமை இருக்கிறது, அதை சரியாக செய்யும் பட்சத்தில் இன்னும் பல நூற்றாண்டுகள் இந்த அதிசயத்தை, இந்த ஆச்சரியத்தை எங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போகக்கூடியதாக இருக்கும் அப்படின்றது எங்களுடைய ஒரு அன்பான கோரிக்கை. இந்த ஏழு கிணற்றையும் தாண்டி இன்னும் ஒரு எட்டாவது கிணறு ஒரு காட்டு பிரதேசத்தில் சற்று தொலைவில் இருக்கு. மக்களுடைய நடமாட்டம் அல்லது மக்கள் யாரும் அங்கு செல்லாத காரணத்தினால் அந்த தண்ணி வழிந்தோடுகிறது. அதுதான் அதனுடைய இயற்கையே. மக்களுடைய நடமாட்டம் அல்லது மக்கள் அங்கு செல்லும் பட்சத்தில் அந்த கிணத்தினுடைய அந்த அளவும் அல்லது அதனுடைய உண்மைத்தன்மையும் குறைய வாய்ப்பு இருக்கிறது. அந்த கிணற்றை வந்து இப்போது நாங்கள் வீடியோவில் காட்டலை. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கிணற்றையும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். உலகத்தில் வந்து எத்தனையோ ஆச்சரியங்கள் இருக்கு. உலகத்தில் ஏழு அதிசயங்கள் இருக்கு, ஆச்சரியங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். இயற்கையான மிகப்பெரிய ஒரு அதிசயம், அதிசயம், பெரிய அதிசயமான ஒரு இடம். வந்தால் கண்டிப்பாக வந்து பாருங்க எங்க இருந்தாலும். இந்த கிணறு இருக்க இடத்துல இருந்து இந்த மலை உயரத்துல, வினோத் மலை இல்லையா வினோத், இந்த பின்னால ஒரு இடம் ஒன்று இருக்குதாம். அங்க வந்து 40 அடி நீளமான ஒரு சமாதி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது யாருடைய சமாதி அப்படின்ட்டு இதுவரையில் அடையாளம் காணப்படலை. ஆனால் இந்த சமாதியை நாங்கள் பார்க்கணும், கொஞ்சம் ஏறி போகணும், கொஞ்சம் தூரம் போகணும், அதனால் பார்க்க போக கிடைக்கல. இந்த இடத்துக்கு வரவங்க இதை பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். இந்த கன்னியா வெண்ணீர் ஊற்றிலிருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. எனவே அதுவும் கூட ராவணனுடைய அம்மாவோட சமாதியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பல இடங்களில் பேசப்பட்டது. ஆனால் அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இதுவரை இல்லாட்டி, ஆனால் யாருடைய அப்படின்றது பெரிய கேள்விதான். இன்னும் திருவண்ணாமலைக்கு வந்தால் இந்த இடத்தையும் நீங்கள் கட்டாயம் வந்து பாருங்கள். அப்படியான ஒரு அழகான இடம், ஒரு வித்தியாசமான இடம். இந்த பேரை கேட்டாலே இந்த இடத்த வந்து பார்க்கணும் போல இருக்கும். அப்படி என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பளிங்கி கடற்கரை அப்படின்னு சொல்கிறாங்க. இது பளிங்கி கடற்கரை தக தகண்டு இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்திருக்கோம். அதாவது மார்பிள் பீச் அப்படின்னு கூட சொல்லலாம். திருவண்ணாமலைக்கு வரும்போதும் இந்த இடமும் ஒரு வித்தியாசமான இடமாக இருக்கும். பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான இடம் அப்படின்றதை விட இந்த இடத்துல இருக்கிற சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீச், இந்த தண்ணி இருக்கு தானே, நான் அதை காட்டி உங்களுக்கு சொல்கிறேன் வாங்களேன். அது அதான் வாங்க. இந்த கடற்கரையுடைய பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த தண்ணி இருக்கு தானே, இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே மார்பிள் மாதிரியே அப்படியே பளிச்சுன்னு இருக்குமா. அதாவது எந்த விதமான கலங்களும் இல்லாமல், கல் எதுவுமே இல்லாமல் அப்படியே பாருங்கள் தண்ணி, அப்படி மணல் அப்படியே நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த பீச்சுடைய சிறப்பு. அதுக்காக தான் இங்கே நிறைய பேர் வருவாங்க. நிறைய தூரத்துக்கு போயிட்டு வந்து குளிக்கலாம். சின்னவங்க கூட அவ்வளோ தூரத்துலேருந்து குளிக்கிறாங்க பாருங்கள். ஏன்னா இது அவ்வளோ பெரிய ஆழம் இல்லாத கடற்கரை, ஆபத்து இல்லாத ஒரு கடற்கரைன்னு சொல்லப்படுது. அதனால தான் இந்த கடற்கரை வந்து நிறைய பேரால் விரும்பப்படுற ஒரு கடற்கரையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் இன்றைக்கு வந்து ஒரு கிழம நாள் அப்படி இருந்து கூட இவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்க. இந்த கடற்கரையில் வந்து அந்த நேரத்தை செலவழிக்கிறாங்க. அழகாக இருக்குது பார்க்குறது, வித்தியாசமும் இருக்குது, பேர் கூட அந்த வித்தியாசம் இருக்குது. அதுதான் இங்கே இருக்க விஷயமே. அந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மெஷின் மாதிரி வச்சு ஏதோ செய்துட்டு இருக்காங்க. அந்த பக்கத்தில் இருந்த நண்பர்கள்ட்ட கேட்கும்போது சொன்னாங்க அது எண்ணெய் வளம் இருக்கா அப்படின்ட்டு பார்க்குறாங்களாம். அதான் இந்த பிரதேசத்தில் வந்து எண்ணெய் வளம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நம்பப்பட்டது. அந்த எண்ணெய் வளம் வந்து இங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அதாவது எண்ணெய் வளம் அப்படின்போது பெட்ரோல், டீசல் அந்த மாதிரியான விஷயங்களோடு சம்மந்தப்பட்ட ஏதாவது கனிய பொருட்கள் இருக்குமா அப்படின்றதுக்கான ஆராய்ச்சி தான் அங்கே நடக்கிறதா சொல்கிறாங்க. அதோட அந்த தூரத்தில் கூட ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்குது. அது கூட சின்ன லைட் ஹவுஸ் ஒன்று இருக்காம். அது எல்லாமே வந்து கடற்படையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த இடமே ஃபுல்லாக முழுவதுமே வந்து கடற்படையுடைய கட்டுப்பாடெலாம் இருக்குது. ஆனால் நல்ல சுத்தமாக இருக்குது, அழகாக இருக்குது. யார் வேணாலும் வரலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் நிற்கலாம். அதுதான் இதில் இருக்கிற சிறப்பு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் வெயிலாக இருந்தாலும் இந்த கடற்கரை காற்றோட பார்க்கும்போது அந்த வெயிலே தெரியலை. ஆனால் கண்ணெல்லாம் அப்படியே கூசுது, அவ்வளோ வெயிலாக இருக்குது. தள்ளி தள்ளியே நிற்கிறேன் வெயில்.
திருகோணமலையில் இந்த டால்ஃபின் மீன்களை கடல் நடுவில் பக்கத்தில் இருந்து பார்க்குற அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. இந்த இடத்தை நாங்கள் முழுமையாக ஒரு வீடியோவாக தரணும்னு தான் ஆசைப்பட்டோம், ஆனால் காலநிலை சரியான முறையில் இடம் கொடுக்கலை. அதனால் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்த இந்த ஒரு வீடியோ கிளிப்பை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த இடத்த முழுமையாக உங்களுக்காக ஒரு வீடியோவாக நான் தரக்கூடியதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். திருகோணமலைக்கு நீங்கள் போடுறதா இருந்தால் இந்த இடத்துக்கு போய் கண்டிப்பாக இந்த அனுபவத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். கூகுளில் டால்ஃபின் வாட்சிங் சர்ச் பண்ணுங்க, மறக்காம இதையும் அனுபவிங்க. திருவண்ணாமலைக்கு போறோம். திருவண்ணாமலையில இன்னொரு முக்கியமான ஒரு இடம், ஒரு விசேடமான இடமும் கூட. கடற்கரைக்கு பக்கத்தில் ஆலயங்கள் இருக்கிறது வளமதான், ஆனாலும் இந்த ஆலயம் கொஞ்சம் இன்னும் வித்தியாசம், இன்னும் கொஞ்சம் சிறப்பு, இன்னும் ஒரு பிரம்மாண்டம், இன்னும் ஒரு அதிசயம் கூட சொல்லலாம். இது அதிசயம் அப்படின் போது நான் அது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சல்லியம்மன் ஆலயம், சல்லியம்மன் கோயிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம். இந்த கோயிலை அப்படியே நேராக பார்க்கும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான கடற்கரை. ஓகே, இந்த கடற்கரைக்கும் இந்த கோயிலுக்கும் இடையில் ஒரு 20 மீட்டர் தூரம் கூட இல்லை. பொதுவாக ஆலயங்கள் வந்து கடற்கரைகள் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கும், நாம் கொஞ்சம் தூரத்திலே இருப்போம், அந்த கடற்கரைக்கும் கடலுக்கும் இடையில் நிறைய தூரம் இருக்கும். ஆனால் இந்த கோயிலுக்கும் இந்த கடற்கரைக்கும் இடையில் கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் கூட இல்லை, ஒரு 20 மீட்டர் கூட இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்தளவு ஒரு சிறப்பான ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தில் இன்னும் ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது. சுனாமி வந்த நேரத்தில், 2005 சுனாமி வந்த நேரத்தில் இந்த கடல் வந்து மிகப்பெரிய அளவில் பொங்கி இந்த இடம் முழுவதுமே மிகப்பெரிய அளவில் கடல் தண்ணியால் நிரம்பி இருந்தது. ஆனால் இந்த ஆலயத்துக்குள்ளே எந்த விதமான தண்ணியும் கடல் தண்ணியும் உள்ளே போகலை அப்படின்றது இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான விஷயம். அதாவது பொங்கி இப்படி வந்து ரெண்டா பிரிஞ்சு போனது, ரெண்டா பிரிஞ்சு போனது அப்படின்றது பெரிய ஒரு அதிசயமா இந்த ஆலயத்துல பார்க்கப்படுது. அதான் இதுல விசேடமான ஒரு சிறப்பே. இந்த பக்கத்தாலையும் இந்த பக்கம் தண்ணி போயிருக்கு, நேரா போகல, அது ஒரு சிறப்பு. இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் திருவிழா நடக்கிற காலத்துல திருகோணமலை மக்களே இங்க இருப்பாங்க, அதான் இந்த ஆலயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பே. மிக பிரம்மாண்டமாக திருவிழாக்கள் நடக்கிற கோயில்களில் திருகோணமலையில் இந்த சல்லியம்மன் கோயிலும் மிக முக்கியமான ஆலயமாக பார்க்கப்பட்டது. மிதுன் வந்து பொதுவாக அந்த கடற்கரைகளை பார்த்து ரசிக்கிறதுல ஆர்வம் உள்ள ஒருவர், இயற்கை ரசிகர். அதனால் கடற்கரைனாலே கொஞ்சம் அப்படி இருந்து பார்ப்பாரு, எங்களையும் இருக்க சொல்லுவார். கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயே ஒரு பெரிய மலை ஒன்று இருக்குது. இந்த மலையால் இப்படி இறங்கி வரும்போது நல்ல அழகான அந்த என்ன சொல்கிறது, பச்சை பசையிலேருந்து மலை கல்லிலே மரங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்போ இறங்கவே பயமாக இருக்கப்பா. ஓ, சறுக்கிடுமோ? ஆ, வினோத் சறுக்கிடுமா? சறுக்காதா? எவ்வளோ உங்களை நம்பி தான் இந்த ஏரியாவுக்குள்ளே இறங்கி வரேன் நான். ஆத்தே, நல்லா இருக்கு என்ன பார்க்குறதுக்கு. ஓ, ஆட்டடா, பயங்கரமும் இருக்கு ஆனா வடிவும் இருக்கு, பயங்கரமாவும் இருக்கு பாக்க ஆனா வடிவும் இருக்கு. அந்த இடத்துல இருந்து நிறைய பேர் போட்டோ போட்டிருக்காங்க, அதுல போய் பாக்கலாமா? நல்லா இருக்கு. ஓ, செம்ம வடிவா இருக்கு. இது என்ன கல்லு வினோத்? ஒரு வித்தியாசமான கல்லா இருக்கு. ஓ, நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. ஒரு மாதிரி அந்த ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு, ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. ஓ, ஆனா இப்படியான இடங்களுக்கு கண்டிப்பா வரணும். ஆத்தே, சம வடிவா இருக்கு. ஓ, அப்பா, புறவுண்டு கொக்கு கொக்கு மீன் பிடிக்கிறாங்க போல. ஓ, ஆழமா வினோத் கடல், அங்கால போக போக ஆழம் இருக்கேன். நிறைய இடங்களை வந்து நாங்கள் பார்க்க மறந்துடுறோம். அதாவது ஒரு உள்ளுக்கு போகும்போது சின்ன சின்ன இடங்கள், ஆனால் அப்படி நினைக்கும் போது நமக்கு அதை போய் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறல. அதை வந்து பார்க்கும்போது அதனுடைய அழகு வேற லெவல் இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வள வடிவாக இருக்கு. இது வந்து சல்லியம்மன் கோயிலோடு இருக்கிற ஒரு சின்ன மலை. அந்த மலைக்கு பக்கத்தால் மெதுவாக நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஓ, தண்ணி இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது, கண்ணாடி மாதிரி இருக்கு, தண்ணி இருக்கிறதே தெரியல. ஓ,
உலகத்துல எவ்வளவு அழகான இடங்கள் இருக்கும் நாங்க பாத்துருப்போம், ஆனா நேர்ல அதை பாக்குற அப்படின்றது அது வேற லெவல் அனுபவம். அப்படியான ஒரு அழகான இடத்தை நான் இப்ப பார்த்து கொண்டிருக்கோம். திருவண்ணாமலைக்கு வந்துட்டு இன்னும் ஒரு முக்கியமான இடத்துக்கும் வந்திருக்கு நாங்கள். இந்த இடம் இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பான ஒரு இடம், பெரிய நீண்ட ஒரு பாலம், கிண்ணியா பாலம். அதுவும் இலங்கையில மிக நீளமான ஒரு பெரிய பாலம், இலங்கையில் இருக்கிறதுலே பெரிய நீளமான பாலம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கிண்ணியா பாலத்தில் நாங்கள் இப்போ நிற்கிறோம். பாலத்தினுடைய நீளம் 396 மீட்டர்கள், 1299 அடி அப்படின்னு சொல்லப்படுது. கிழக்கிலங்கையில் கொட்டியாறு மற்றும் தம்பலகாமம் ஆகிய குடாக்களில் உள்ள ஆற்றை வந்து இந்த பாலம் கடக்குது. இதன் மூலமாக திருவண்ணாமலை கிண்ணியா ஆகிய இரண்டு இடங்களும் இணைக்கப்படும். அதே நேரத்தில் கிண்ணியா மூதூர் செல்கிறவங்க வந்து இந்த பாலத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது சிறப்பான ஒரு விஷயம். வித்தியாசமான பல இடங்களை நாங்கள் பார்த்தோம். இந்த இடங்கள்லாம் வந்து நமக்கு புதுசு, நிறைய பேர் வீடியோ பார்த்தவங்களுக்கு பழசாக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடங்களை. இருந்தாலும் இந்த இடங்களை திரும்ப திரும்ப பார்க்கலாம், அப்படியான இடங்கள் தான் இந்த இடங்கள். பார்க்காதவங்க திருவண்ணாமலைக்கு வந்தால் இந்த இடங்க தவற விடாமல் பாருங்கள். அதான் வீடியோ ஆரம்பத்திலேயே நாங்கள் சொல்லியிருந்தோம், நாங்கள் பார்க்க முடிகிற இடங்களை நாங்கள் உங்களுக்கு காட்டப்படுறோம். எனவே அப்படியான இடங்களை முடியுமாவளோ நாங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கோம். திருவண்ணாமலையில் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு, இன்னும் ஏராளமான இடங்கள் இருக்குது. ஆனால் நாங்கள் ரெண்டு நாள் தான், இந்த ரெண்டு நாளுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ அவ்வளவுக்கு உங்களை பார்க்கக்கூடிய இடங்களை கூட்டி போயிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை இன்னும் நிறைய விஷயங்களோட, இன்னும் வித்தியாசமான இடங்களோட நாங்கள் சந்திக்கிறோம். உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.